ஹாய் மச்சது, உங்கள் ஸ்மார்ட் சேனல் திரிக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி வந்துடும் அப்டேட் வந்துடும் முடிஞ்சு, அதெல்லாம் வந்துடும் புதுசு புதுசாக வந்து நிறைய வந்துடும் கொண்டு வந்திருக்கேன். நியூ அனிமேஷனே ப்ளஸ் வந்துடும் எமோட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துடும் எடுக்கலாம். அதெல்லாம் பார்த்தினா முக்கியமாக ரெண்டு மூணு பண்டில் வந்துடும் ஃப்ரீயாக கொடுக்குறேன். அது எல்லாத்தையும் வந்துடும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்மில் மட்டும் மறக்காமல் கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்துடும் ஃபஸ்ட்டு வந்துடும் அனிமேஷன் வந்துடும் எடுத்துடலாம். அதை தான் சொல்லுது முப்பில் இந்த அனிமேஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஐசேஞ்சு வந்துடும் ஃபேடர் வில்லே வந்துடும் அந்த ஸ்கைவிங்கும் ப்ளஸ் வந்து இந்த அனிமேஷன் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல இந்த அனிமேஷனுக்கு வந்து எவ்வளோ டைம் செலவாகும்னா 1100 டைமண்ட் வந்து கன்ஃபார்ம் தான் செலவாகும். ஏன்னா வந்து நமக்கு வந்து லாஸ்ட் ஸ்பின்ல தான் கொடுப்பேன். அதனால வந்து மொழி எழுதுற மாதிரி கரெக்டாக வந்து 1100 டைமண்ட் வந்து இதுக்கு வந்து எடுத்து வச்சிங்க. அதே மாதிரி வந்து அதுக்கு ஒரு 900 டைம் டோட்டலாக வந்து 2000 டைம் வந்து கல்யாணத்துக்கு மொழி எழுதுற மாதிரி வந்து எழுதுறீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு. சரி ஓகே, இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துங்க. ஆனால் சாப சும்மா விடாதா, அது ரெண்டுத்தையும் வந்து ஒரே ஈவெண்ட்ல தான் வந்து கொண்டு வந்துருக்கோம். ஆனால் இவங்க வந்து என்ன சொல்ல என்னென்னமோ பித்தலாட்டம் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒரே ஈவெண்ட்ல வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருப்பீங்களா வாங்கிருக்க மாட்டீங்களா, அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட டைமண்டே இல்லைனாலும் சரி, ரெண்டுமே ஒரே ஈவெண்ட்டில் வந்துருந்தா நீங்கள் வாங்கியிருப்பீங்களா, அதை ட்ரை பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கிரானைட் ஸ்கின் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாலே ரொம்ப முக்கியம் இருக்கிற மாதிரி இருக்குது. அத்தனை ஆல்ரெடி வந்து நிறைய வந்து கிரானைட் ஸ்கின்லாம் இருக்குது. பட் வந்து என்ன பண்ணுறது, இதெல்லாம் கொடுக்குறேன். இதை வேறு மாற்றி போட்டோம் அப்பல கங்கராலிஸ்னு வந்து என்ன சொல்லுது, கொஞ்சம் டிசைன் எஃபெக்ட்லாம் வந்து மாற்றி போட்டேன். அது வந்து கொஞ்சம் முக்கியம் இருக்கிற மாதிரி இருக்குது. பட் போக போக பழகிட்டு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அனிமேஷன் எடுத்துட்டோம். பட் என்னென்னா ஸ்டக்குன்னு போயிடுச்சு, அதுக்குள்ளே வந்து தம்பி மட்டும் தனியாக நின்றுருக்கேன். பட் அனிமேஷனை போய் எக்யூப் பண்ணிட்டு உங்களை வந்து காட்டுறேன். அத்தனை ஸ்குவாட்லையும் சரி, அத்தனை ஸ்குவாடு போடும்போது வந்து அனிமேஷன் எப்படி வருது, என்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது வந்து எஃபெக்டோட கலந்து பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு எஃபெக்ட்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா பயங்கரமாக தான் பண்ணிருக்காங்க. எஃபெக்ட்லாம் பார்த்தா நல்லா கண்ணுக்கு வந்து பளிச்சு பளிச்சு நடிக்குது. அதில் வந்து என்ட்ரி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸ்குவாட்லி அதேமாதிரி வந்து வச்சு பார்த்துருவோம். மாப்பிள்ள நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்ன சொல்லுது, 1100 டைம் கொடுத்து வாங்கிடுவேன் நல்லா இல்லைனு சொல்ல முடியுமா, நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் வந்து மொக்கையாக நிறைய வாங்கியிருக்கோம், அதுக்கெலாம் வந்து பரவாயில்ல. இது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே நான் இதை பற்றி வந்து எதுவும் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வந்து எடுத்துங்க, பிடிக்கலாம் வந்து விட்டுருங்க. இப்போ வந்து ஃப்ரீயாக கொடுக்குற பண்டல்ஸ்லாம் வந்து போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் வழக்கம் போல் வந்து அப்டேட் வந்தாலே ரெண்டு மூணு பண்டில் வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன். அதில் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ரேங்க்டு டோக்கன் பண்டில் வந்து ஃப்ரீ தான். அப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இந்த பண்டில் நமக்கு ஃப்ரீ, அதை வந்து எடுத்துக்கலாம். அப்போ அப்புறம் டோக்கன் வச்சு வந்து எடுத்துக்கலாம். எக்கச்சக்கமாக 62000 டோக்கன் இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த என்ன சொல்லுங்கள் அந்த பண்டில்ஸ்லாம் வந்து எடுத்துருவோம். சட்டு வந்து ஓரளவுக்கு ஏதோ ஓகே, அப்புறம் ஃப்ரீயாக கொடுத்தனால ஓகேன்னு ஒத்துக்கிறேன். மற்றபடி வந்து டைமண்ட் கொடுத்தாங்க தான் ஓரளவு வந்து கழுவி கழுவி ஊற்றிருப்போம். அதனால் வந்து சட்டு ஓகே, அந்த குள்ளா ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுது, ஷூலாம் வந்து கேவலமாக இருக்குது. அதெல்லாம் வந்து அதை வந்து நான் ட்ரை பண்ண மாட்டேன். அதே மாதிரி வந்து பேண்ட்டும் கேவலமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, 60000 டோக்கன் இருக்குல்ல, அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறேன். சரி ஓகே, இதில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த பண்டில் வந்து எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு வந்து ஆவரேஜ் பண்டில் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதை போயிட்டு முதல்ல வாங்கிடுவோம். அப்புறம் எஃப்எஃப் டோக்கன் மாப்பிள அப்புறம் எஃப்எஃப் டோக்கன் வந்து செம்ம பண்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு வச்சவனே இன்னும் மாப்பிள இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓரளவுக்கு வந்து சாக்காக தான் இருந்துச்சு எனக்கு வந்து அந்த என்ன சொல்கிறேன் ஷர்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏன்னா வந்து நான் இப்போ போட்டுனுக்கிறல அதுக்கு வந்து கான்செப்ட்டுக்கு அப்படியே வந்து சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து பேண்ட் வச்சு பார்த்தேன், பேண்ட் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. அது அப்புறம் அதை வந்து என்ன சொல்லுது மாப்பிள எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோம், ஃப்ரீயாக கொடுத்தனால வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து மாற்றி போடுவான். அதனால் வந்து ஃப்ரீயாக கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கும். அதுக்கப்புறம் வந்து காஸ்ட்யூம் போய் சேஞ்ச் பண்ணிக்கும். அதே மாதிரி வந்து சட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சட்டை வந்து ஒர்த்து தான். அப்புறம் ரேங்க் டோக்கனோட வந்து இது கன்ஃபார்ம் வந்து ஒர்த்து தான், நல்லா இருக்குது. ஓரளவுக்கு வந்து பார்க்கறது நல்லா இருக்கு. பட் வந்து அந்த குள்ளாவோட பார்க்க தான் கொஞ்சம் ஜோக்கர் மாதிரி இருக்குது. அதனால் வந்து அந்த குள்ளாவெல்லாம் முதல்ல வந்து வாங்கி வச்சுட்டு தூக்கி போட்டுருவோம். அது வந்து பார்த்துங்க. ரேங்க் டோக்கனை பொறுத்த வரைக்கும் அது வந்து இத்து போன மாதிரி ஏதோ வந்து கொடுத்தாங்க. ஆனால் வந்து இது ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக வந்து நல்லா தான் இருக்குது. பட் வந்து பேண்டோட ஃபுல்லாக வந்து போட மாட்டேன், அது வந்து பார்த்துங்க. இப்போ வந்து என்ன சொல்லுது மாப்பிள இந்த எமோட்டு க்ளோ எல்லாம் வந்து கொடுக்குறேன்னாங்களே அதெல்லாம் எங்கடா மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து அந்த இன்குபேட்டர் வச்செல்லாம் கொடுத்தாங்க. வழக்கம் போல் ரெண்டு கொடுப்பானுங்க பேட்ச் அப்டேட் பண்ணால், இப்போலாம் வந்து ஒன்று தான் கொடுக்குறாங்க. பட் இன்னும் ரெண்டு நாள் வந்து லாகின் பண்ணால் கொடுப்பானுங்களா. பட் அந்த ஃப்ரீயாக க்ளோவில் எமோட்லாம் சொன்னாங்களே அதில் வந்து எமோட் இவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த எமோட் வந்து நீ ஸ்க்ரீனில் பாருங்க, இந்த எமோட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்புறம் ஃப்ரீயாக கொடுத்துலேயே வந்து நல்லா ஜாலியாக வந்து ஒரு ஃபன்னாக இருக்கிற எமோட்டு பார்க்கறதே வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. அப்புறம் ஜாலியாக ஜிம்கான மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஒரு எனிமி அடிச்சு நம்ம இந்த எமோட்டை போடும்போது அவனும் வந்து காண்டாவான். அதனால் வந்து இது நல்லா இருக்கு மாப்பிள. அப்புறம் ஃப்ரீயாக கொடுத்தனால வந்து எஃபெக்ட்லாம் வந்து கொடுத்துருக்கேன், அதான் வந்து நல்ல விஷயம். சரி ஓகே, இது வந்து 10 பூயா அடிச்சு வந்து கொடுப்பாங்களா, இதை வந்து எடுத்துங்க. சரி அந்த குளோவல் ஈவெண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடி பார்க்கும்போது வந்து இன்னும் வந்து குளோவல் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகல. மேக்ஸிமம் வந்து என்ன சொல்லுங்கள் முக்கியமாக வந்து ரிடீம் கோடில் கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு 50% சான்ஸ் இருக்குன்னு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து ரிடீம் கோட்லாம் கொடுத்தீங்கன்னா நானும் வாங்க மாட்டேன் சத்தியம் வந்து பார்த்தீங்க. ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்ட்லாம் கிடையாது. அதனால வந்து ஃப்ரீயாக ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வந்துட்டு ரிடீம் கோடுக்கு வேறு குளோவல் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிறேன். அதில் வந்து இன்னும் வந்து நிறைய கன்ஸ்க்கு
அத்தனை இமெயிலுக்கு வந்து கன் ஸ்கின்னே இல்லை அப்படின்னு வந்து யாருமே சொல்ல தேவையில்ல. பவரோட கொடுத்துருக்கேன், அத்தனை ப்ளூ கலர் கன் ஸ்கின் வந்து கொடுக்குறான்னு சொல்லியிருந்தா அது வந்து பவரோட இருக்குது மாப்பிள. அத்தனை எல்லா கண்ணுக்கு வந்து டேமேஜ் ரீலோட் ஸ்பீடு அக்யூரிசின்னு சொல்லிட்டு வந்து ஏதோ ஒரு பவர் கொடுத்துருக்கேன். ஆனால் வந்து நல்ல விஷயம், அத்தனை சொல்ல நமக்கு வந்து சில கன்ஸ்க்கு வந்து கன் ஸ்கின்னே இல்லை, அதனால வந்து கன்ஃபார்ம் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த ஈவெண்ட்லாம் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் சொல்றது மாப்பிள இந்த கன்லாம் நீங்கள் வந்து எடுத்து ஆடும்போது கீழக்கிற பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுமா, அப்படி தான் வந்து கண்ணு கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். கன்ஃபார்ம் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம். அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.